ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதை தமிழ்ல தொடர்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கிட்ட எந்த முறையில பேசணும், எந்த மாதிரியான தலைப்புகள்ல பேசணும், பேச்சை வச்சே எப்படி ஒருத்தங்களை ஈர்க்கணும், இதுக்கெல்லாம் முக்கியமானது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னாலே எல்லாரும் ஆங்கிலம் பேசுறது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நார்மலா பேசுறது, எழுதுறது, இதெல்லாமே கம்யூனிகேஷன் தான். அது எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த வடிவத்துல இருந்தாலும் சரி. நிறைய பேரு மனசுக்குள்ள நல்லா பேசுவோம், ஆனா வெளியில பேசுறப்போ செமையா திணறும். வாய் வேற வருது, வெளியில வரமாட்டேங்குது அப்படின்னு மண்டையெல்லாம் குழம்பும். இதெல்லாமே நம்மளோட தன்னம்பிக்கையில தான் இருக்கு. எப்படியெல்லாம் நம்மளோட தொடர்பு திறனை அதிகப்படுத்துறது அப்படின்னு சில டிப்ஸ சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேக்குறேன். மனுஷங்களுக்கு இருக்க மாதிரியே தனித்துவம் வாய்ந்த கை ரேகைகள் எந்த உயிரினத்துக்கு இருக்கு? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. நம்பர் 1, பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ். கம்யூனிகேஷன் அப்படிங்கறது நம்ம தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள்ல தான் அடங்கிருக்கு. வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறப்போ சீன பெருஞ்சுவர் மாதிரி வல வலன்னு பேசி எல்லாரையும் வாய புலந்து கொட்டாய் விட வைக்காம கொஞ்சமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒரு கம்யூனிகேஷன் எழுதப்பட்டாலும் சரி, பேசப்பட்டாலும் சரி, தரமானதா சக்தி வாய்ந்ததா இருக்கணும்னா அதுக்கு தெளிவும் சுருக்கமும் ரொம்ப முக்கியம். சொல்ற விஷயம் தெளிவா இல்லைன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். டீ கடையில தொங்கிட்டு இருக்க வாழைப்பழத்தை வெட்டி எடுக்கிறேன்னு டீ கடையவே இடிச்சு காலி பண்ணிட்டு ஒரு பழத்தை கையில எடுத்து யாருக்கிட்ட, மதுரக்காரங்கிட்டயேவா அப்படின்னு வந்தாவா டயலாக் பேசுனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. செய்யற செயலும் பேசுற பேச்சும் ஒத்து போகணும், தெளிவா இருக்கணும். எந்த வகையான கம்யூனிகேஷன்ல ஈடுபட்டிருந்தாலும் சரி, அதுல உங்க இலக்க தெளிவா நிர்ணயிச்சுக்கணும். உங்க பேச்சை கேட்கிற மக்களும் உங்க பேச்சுல முழுமையா ஈடுபட்டிருக்கணும். ஒரு விஷயத்த பத்தி பேச போறீங்கன்னா அதுல இருக்க முக்கியமான தகவல்களை மட்டும் சரியான முறையில எழுதி வச்சு எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்களோ அதை முழுமையா அவுட்லைன் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்றப்போ தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்க முடியும். வானில் இருப்பது மேகம், பூமியில் மக்களுக்கு தாகம், அனைவருக்கும் வணக்கம், இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாம நடைமுறையில எப்படி ஃப்ளோவா பேசுவோமோ அதே மாதிரி பேசணும். அப்போதான் நீங்க சொல்ல போற தகவல்கள்ல இருந்து யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. வார்த்தைகளை அதிகம் ரிப்பீட் பண்ணாதீங்க. சில சமயங்கள்ல ரிப்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பெல்லாம் ஒன்னு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ற மாதிரி இருந்தா ஓகே, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணா ஆடியன்ஸ் உங்களை பாப்பாங்களா அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு ரிப்பீட் பண்ணணும். சோ நீங்க சொல்ல போற விஷயம் தெளிவானதாவும் சுருக்கமானதாவும் இருக்கணும். நெக்ஸ்ட், நம்பர் 2, ப்ரிப்பேர். என்னதான் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கப்ப கூட ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லைனா ஃப்ளோவா ஆர்டரா போக முடியாது. சில சமயங்கள்ல வாய் வீடா போட்ட மாதிரி உளரவும் செய்யும். A4 ஆப்பிள்னு சொல்லாம A4 எலிஃபென்ட்னு சொல்லக்கூட சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். பேச ஆரம்பிக்கிறப்போ என்ன வரிகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது பிராக்டிஸையும் தாண்டின ஒரு விஷயம். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது அன்னைக்கு கம்யூனிகேஷன்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை பத்தி முழுமையா சிந்திக்கிறது. ஆனாலிருந்து அக்கண்ணா வரைக்கும் சிந்திக்கணும். நீங்க சொல்ல போற கருத்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரியான தகவல்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க சொல்ல போற கருத்துக்களுக்கு கேள்விகள் எழுந்தாலோ விமர்சனங்கள் வந்தாலோ அதுக்கு நீங்க எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கணும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தயாரா போகணும். எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படி வேலை பாக்குறாங்கன்னு அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு இப்படிதான் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருப்பாங்க, நடந்துப்பாங்க, இந்த இடத்துல இவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அதை ஒரு உதாரணமா வச்சுதான் இந்த எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸையும் ரிவ்யூ பண்ணணும். சம்பளம் ஏத்தி வேணும் இல்ல ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். நீங்க இருக்க பொசிஷனுக்காக கேட்கிற சம்பளத்துக்கும் நீங்க கேட்கிற ப்ரமோஷனுக்கும் ஏத்த மாதிரியான சப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வேணுங்கிறத சரியா கேட்கணும். நான் சீனியர் பொசிஷன்ல இருக்கேன், என்னோட பொசிஷன்ல இருக்க எல்லாம் மாசம் 100,000 வாங்குறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட வச்சு கேளுங்க. பக்கத்து வீட்டு ராமு சொன்னா, எதிர் வீட்டு ராஜு சொன்னான்னு கேட்டு நீங்க போய் என் பொசிஷனுக்கு காசு அதிகம் கொடுன்னு கேட்டா உங்களுக்கு தான் அவமானமா போகும். உரையாடலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கேள்விகளை கேட்கணும். அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவான தகவல்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். அப்போதான் அவங்கள பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நம்பர் 3, நான் வேர்பல் கம்யூனிகேஷன். தொடர்புலயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வார்த்தைகளால பேசுறது, அதை வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நம்ம நிக்கிற விதம், முகத்துல காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ்,
மூவ் ஆகிற விதம் இதெல்லாம் வச்சு பேசுறது. இதை நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வார்த்தைகளால பேசுறத விட நிக்கிற ஸ்டைலு, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இதனால பேசுறது தான் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும். ஆராய்ச்சிகள் படி வார்த்தைகளால பேசுறத விட இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு தான் 65-93% வரை பாதிப்புகள் இருக்கா. தலைவர்களா இருக்கவங்க கண்டிப்பா இந்த நான் வெர்பல் விஷயங்களை நோட் பண்ணணும். வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் சில சமயங்கள்ல நேர்ல விஷயங்களை ஓப்பனா சொல்ல தயங்குவாங்க. வார்த்தைகளால சொல்லாம தோலை தொங்க போடுறது, கண்ணை பார்த்து பேசாம அங்க இங்க பாக்குறது, இதெல்லாம் வச்சு அவங்க வில்லிங்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்து புரிஞ்சுக்கிறப்போ அடுத்தது அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். இப்படிதான் இவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதே நேரம் தலைவர்களா இருக்கவங்க தங்களோட நான் வெர்பல் கம்யூனிகேஷனையும் கட்டுப்படுத்திக்கணும். மேடையில சீஃப் கெஸ்டா உட்கார்ந்தா செம்ம கெத்துன்னு நினைப்போம், ஆனா வரிசையா ஒவ்வொருத்தங்களா வந்து மானே தேனே பொன்மானின்னு பேசுறப்போ வரும் பாரு ஒரு தூக்கம். கீழே உட்காந்துருந்தா கூட நிம்மதியா தூங்கிடலாம், ஆனா மேடையில இருக்கப்போ கேமரா, ஆடியன்ஸ், வாலண்டியர்ஸ்ன்னு மொத்த பேரோட கவனமும் மேடையில உட்காந்துருக்க நம்ம பக்கம்தான் இருக்கும். ஒரு கொட்டாவை கூட நிம்மதியா விட முடியாது. எந்த உணர்வும் இல்லாம ரோபோ மாதிரி உட்கார்ந்துருக்கணும். ஒரு தலைவனா இருக்கவன் என்னைக்குமே மூஞ்ச சுழிக்கிறது, வெறுப்பா நடக்கிறது, இந்த மாதிரி எந்த நான் வெர்பல் கியூஸும் வெளிப்படுத்த கூடாது. நீங்க பேசுறப்போ உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கையை நகத்துற விதம், காலாற்ற விதம், பாவனைகள், வாய்ஸை ஏத்தி இறக்குறது இதெல்லாமே சமமா இருக்கணும். நீங்க பேசுறது ஒண்ணு, குடுக்கிற எக்ஸ்பிரஷன் ஒன்னா இருந்தா ஏதோ நம்ம திருட்டுத்தனம் பண்ணிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். சோ நான் வெர்பல் கியூஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. ஆடாம, மோசமான முக பாவனைகள் கொடுக்காம பேசுறதுக்கு ஏத்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ கொடுக்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 4, வாட்ச் யோர் டோன். சூறாவளி காத்து மாதிரி அலறவும் கூடாது, லேசான காத்து மாதிரி மெல்லமாவும் பேசக்கூடாது. லிமிட்டான சவுண்ட்ல பேசணும். பேசுறப்போ அலறது, பெஞ்ச தட்டுறது இதெல்லாம் எல்லாரையும் பயம் உறுத்திரும். ஹார்ட் பீட் மார்ஸ் வர கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்ல போற தகவல்களுக்கு, மெசேஜுகளுக்கு உங்க வாய்ஸோட டோன் தான் பவரே கொடுக்கும். அப்போதான் அது எல்லாருக்கும் புரியவும் செய்யும். சரியா வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாசிட்டிவான வாய்ஸ்ல டோன்ல பேசுறப்போ அவங்க ஒரு வித்தியாசமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அது பாசிட்டிவாவும் இருக்கும். தப்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துட்டு அதையும் தப்பான டோன்ல டிஸ்கிரைப் பண்றப்போ அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உருவாகும். பேசுறப்போ உங்க டோன், அதோட வால்யூம், அதை நீங்க வெளிப்படுத்துற விதம், ஏத்த மிரக்கம் இதெல்லாமே தான் மக்களை ஈர்த்து வச்சுக்கும். எழுதுறப்போ டோனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நீங்க எழுதின அந்த மெசேஜ ஒன்னுக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணி பாக்கணும். நீங்க எழுதின விஷயத்த டோனை வச்சு கற்பனை பண்ணி வாசிச்சு பாக்கணும். உங்களால வாசிக்க முடியலனாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சத்தமா வாசிக்க சொல்லுங்க. அப்போ தெரியும் ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு. மெசேஜ்ல ஏதாவது காண்டி ஏத்துற மாதிரி மெசேஜ் இருந்தா அதுக்கு ரொம்ப காண்டா கோவமாலாம் ரிப்ளை பண்ணாதீங்க. அதுலயும் கொஞ்சம் டோனை பார்த்து மெசேஜ் எழுதணும். எப்படியும் எழுதியே ஆகணும்னு நினைச்சா எழுதிட்டு ஒரு 2 வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்க. சில சமயங்கள்ல நம்ம எழுதிருக்க விஷயத்த திரும்ப திரும்ப ரீட் பண்றப்போ அது வேற மாதிரி தெரியும். கோவம் தணிஞ்சு ரீட் பண்றப்போ அது டோட்டலா வேற மாதிரி தெரியும். சோ எப்போ எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னாலும் கவனமா இருக்கணும். அடிக்கடி செக் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் 5, லிசனிங். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேரு இல்ல அதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பேசுறத குறிக்குது. சோ நம்ம மட்டும் பேசினா அது நல்லா இருக்காது. மத்தவங்க பேசுறதையும் நல்லா கவனிக்க கத்துக்கணும். அப்பதான் அந்த கம்யூனிகேஷன் வெற்றி அடையும். ஆனா வாயால ஈஸியா சொல்ற மாதிரி கவனிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. பொதுவாவே மத்தவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறப்போ அதுல பாதி விஷயங்களை தான் கவனிப்போம்னு சில எழுத்தாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படி அறகுறையா கவனிக்கிறப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது, எந்த ஒரு பலனுமே இருக்காது. ஆக்டிவ் லிசனிங், அதாவது கவனம் செதறாம மத்தவங்க பேசுறத நல்லா கவனிக்கணும். இதோட இலக்கு என்னன்னா, ஒருத்தவங்க கூட பேசுறப்போ அவங்க பேசுற வார்த்தைகளை மட்டும் கவனிக்காம அவங்க முழுமையா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கான டிப்ஸ் என்னன்னா, முதல்ல யாரு பேசுறாங்களோ அவங்க மேல கவனம் இருக்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பேசுறப்போ அவங்கள ஜட்ஜ் பண்றது, ஏ இங்க பாரு அப்படின்னு கவுண்டர் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட சொந்த எண்ணங்கள் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ்ல மைண்டையும் ஃபோக்கஸ்டா வச்சு நீங்க பேசுறத நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பீக்கருக்கு தெரியப்படுத்தணும். நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே சுருக்கமாவோ இல்ல ரீஃப்ரேஸ் பண்ணியோ திரும்ப சொல்லணும். ஓபன் எண்டட் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். அதாவது நம்ம கேக்குற கேள்விக்கு ஆமா இல்ல அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்லாம கொஞ்சம் பெருசாவே பதில் சொல்ற மாதிரி கேள்விகளை கேட்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 6, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
தன்னோட உணர்வுகளையும் மற்றவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சு அதை மேனேஜ் பண்ணுறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அதை நம்ம கிட்ட எவ்வளோ அதிகம் வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அடிப்படையாக வச்சு தான் தொடர்பு திறனே டெவலப் ஆகுது. ஸோ உங்களோட உணர்வுகளையும் மற்றவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனை வச்சுக்கிறது நல்லது. சொந்த உணர்வுகள், சொந்த பிஹேவியர் இது எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு இருந்தால் அதெல்லாத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். எந்த தலைவர்களுக்கு அதிக அளவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஒரு விஷயத்த கவனிக்கிறது எளிமையா இருக்கும். பேசுறப்போ சரியான டோன்ல பேசுறது, பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாமே அவங்களுக்கு எளிமையா இருக்கும். மற்றவங்களோட இடத்துல இருந்து அவங்கள பத்தி யோசிக்கணும். அப்போதான் ரொம்ப கஷ்டமான பேச்சுவார்த்தையா இருந்தாலும் அது எளிமையா முடியும். நீ எக்ஸாம்ல திரும்பவும் ஃபெயில் ஆயிட்ட மச்சான் அப்படின்னு கெட்ட செய்தியை சொல்லணும்னா கூட அவங்க என்ன விதத்துல யோசிக்கிறாங்க, எந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இப்படி அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல இருந்து பாக்கணும். அப்பதான் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. நெக்ஸ்ட் நம்பர் 7, ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்ப இருக்க வேலை பாக்குற இடங்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல. நிறைய தகவல்கள் பரிமாறப்படுது. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கிளைண்ட்ஸ் பிடிக்கிறாங்க. வெளிநாடு, வெளியூரு இப்படி பல இடங்கள்ல பேச வேண்டியிருக்கு. சோ ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் நல்லா புரியக்கூடியதா இருக்கிறது அவசியமான ஒன்னா இருக்கு. ரொம்ப சிறப்பான கம்யூனிகேட்டரா இருந்தா கூட வேலை பாக்குற இடங்கள்ல பேச கொஞ்சம் திணறதான் செய்வாங்க. அவங்களுக்கு சில முக்கியமான யுக்திகள் தேவைப்படும். இப்படிதான் கஸ்டமர் கிட்ட பேசணும், இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து அவங்க கிட்ட ஆர்டர் எடுக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யுக்திகள் வைக்கிறப்போ கொஞ்சம் நல்ல முறையில கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 8, ஈக்வாலிட்டி. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இவன் வந்து என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன், இவன் என்கிட்ட பேசினா நான் மதிக்க மாட்டேன், இப்படி இருக்க கூடாது. எல்லாருக்கும் மரியாதைய சரிசமமா கொடுக்கணும். இதுதான் நல்ல பேச்சாளருக்கும் அழகு, சிறந்த தலைவருக்கும் அழகு. நெக்ஸ்ட் நம்பர் 9, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பெரிய மேடைகள்ல இல்ல முக்கியமான நபர்கள் கிட்ட எல்லாம் பேசுறப்போ அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் தேவைப்படும். ஆனா எல்லாருமே தகவல்களை இயல்பா பரிமாறக்கூடிய பொதுவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணணும், இப்படிதான் பேசணும், இதுதான் மரியாதையான பேச்சு, இதெல்லாம் பழகணும்னா பேசுறதுக்கு முன்னாடி தெளிவா சிந்திக்கணும். யார்கிட்ட பேசுறதுனாலும், என்ன பேசுறதுனாலும், எந்த கேள்விக்கு பதில் சொல்றதுனாலும் அதை சரியா உள்வாங்கி அப்புறம் பேசணும். அப்போதான் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும். சரி, இப்ப முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்திரலாம். கோவாலா அப்படின்னு அழைக்கப்படுற உயிரினத்துக்கும் மனுஷங்களுக்கு இருக்க மாதிரியே தனித்துவம் வாய்ந்த கைரேகைகள் இருக்குமா? கோவாலாவோட கைரேகையும் மனுஷனோட கைரேகையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பாக்குறப்போ இதுதான் மனுஷங்களோட ரேகை, இது கோவாலாவோட ரேகை அப்படின்னு பிரிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்பர் 10, ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். நீங்க ஒரு மேடையில பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க பேச்சு திறன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் கேளுங்க. ஒரு டீமை லீட் பண்றீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட உங்களோட தொடர்பு திறன் பத்தின ஃபீட்பேக் கேட்டுட்டே இருங்க. இதனால உங்ககிட்ட இருக்க எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணிக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதையும் தாண்டி பொறுமை ஜாஸ்தி இருக்கணும். எல்லா நேரமும் விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுற அளவுக்கு நீங்க நடந்திருக்கணும். நல்ல புரிதல் இருக்கணும். அப்போதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம நல்ல தலைவனுக்கான ஸ்கில்ஸும் வளர ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை பின்பற்றுறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. அப்போதான் மத்தவங்க சொல்ற குறையும் விமர்சனமும் பெருசா தெரியாது. உங்க மனநிலை சரியா இருந்தாலே கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் ஜாலியா இருக்கும். இந்த விஷயங்களை பின்பற்றி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.